24வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போடு செந்தில் கல்வியியல் கல்லூரி இன்று இணைய வாயிலாக நடத்திருக்கும் வளரும் இந்தியா புதிய தேசம் என்ற தலைப்பில் இன்று சிறப்புரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற மிகச்சிறந்த இலக்கிய களங்களிலே பயணித்திருக்கக்கூடிய ஆளுமை, தன்னுடைய கருத்தின்பால் மற்றவர்களெல்லாம் ஈர்த்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், தற்பொழுது அரசு தணிக்கைத் துறையினுடைய அலுவலராகவும் பல்வேறு இலக்கிய தடங்களிலே தன்னுடைய ஆளுமைமிக்க கருத்துக்களை தெளிவாகவும் ஆழமாகவும் பதியக்கூடிய வல்லமை பெற்றவர், காணொளி வாயிலாக பல கருத்துக்களை இந்த சமூக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய இணைய வாயிலாக பல்வேறு மாணவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படும் வகையில நிறைய கருத்துக்களை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா முயற்சி முருகேசன் அவர்களை நம்முடைய செந்தில் கல்வியியல் கல்லூரி சார்பாக இன்முகத்தோடு வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்மளுடைய நிறுவனத்தை சார்ந்த தாளாளர் மற்றும் நிர்வாக சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த 74வது குடியரசு தின வாயிலாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான இந்த இணைய வழி நிகழ்ச்சியினை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் தங்கத்தாமரை அவர்களையும் மற்றும் இதற்கெல்லாம் ஆதரவும் பேரன்பும் செயல்பாடுகளோடு எங்களோடு இணைந்து பயனாற்றக்கூடிய நம்மளுடைய பேராசிரியர் பெருந்தகைகள் மற்றும் இந்த நிகழ்வுக்கெல்லாம் பலம் சேர்க்குகின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாணவ நண்பர்களையும் உரிமைகளை கூட நாம் வழங்கி பல நாடுகளில் நம்முடைய மக்கள் நடமாடுவதற்கும் வளர்வதற்கும் வங்கி வைத்திருக்கிறோம். பல நாடுகள் மத்தியில் நாம் காட்டிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஆச்சரியம் நீங்கள் பார்த்தால் தெரியும், 74வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி இந்த 70 ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் செழிப்போடும் நம்பிக்கையோடும் முதலாளி பெற்ற பாகிஸ்தானில் மக்களாட்சியினுடைய மகத்துவம் மக்களாட்சியினுடைய தன்மையே தெரியாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நிலைகளில் ராணுவ ஆட்சியிலே அங்கு வாழ்ந்து அப்படியென்றால் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்று நோக்கி எங்கே போய்கொண்டிருக்கிறது எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதை பக்கத்து நாடுகளோ ஒப்பிடுகிறமான ஒரு மனுஷ ஒரு மனிதனை உருவாக்க
பேச்சு பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற நிலை இருந்தாலும் கூட இந்தியா இங்கே வாழ்கிறது. அறிவின் வழியில்தான் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்கிறது என்பது அன்பின் இரத்தத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் இந்தியா என்றால் அதற்கு ஒரு தனி அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதை வருகிறது. என்னுடைய நண்பர் நல்ல நிலையில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நிறங்களை நாம் திரும்ப தனியில் அழைத்து